ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கள் ஏரியாவிலேயே ஃபேமஸான சுருளி தீர்த்தம். சுருளி தீர்த்தம்னா ஃபால்ஸ் விழுகும். அங்கே வந்து 1000 சிவலிங்கம் ப்ளஸ் வந்து பெரிய நந்தீஸ்வரர். எப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய சிவலிங்கம் ஒன்று நம்ம சுருளி தீர்த்தத்தில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த சுருளி தீர்த்தத்தில் இருக்க அந்த 1000 சிவலிங்கத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து போடி நாயக்கனூர்லேருந்து கிளம்பி சின்னமனூர், அதுக்கப்புறம் என்ன ஊர், பாளையம், கம்பம், சுருளி தீர்த்தம், இந்த 4 ஊரை கடந்து இன்னைக்கு நான் அந்த 3 ஊரை கடந்து நான் இன்னைக்கு சுருளி தீர்த்தம் போக போகிறேன். வாங்க பார்க்கலாம். தமிழ் ஃபுட் டூர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ பிளாக்ல வந்து அடுத்தடுத்த எபிசோடு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். 1000 சிவலிங்கத்தை உங்களுக்காண்டி நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். வாங்க நம்ம போகலாம். ரெண்டு பக்கமும் நெல் போட்டிருக்காங்க. தை மாதம் அறுவடை பண்ணுறதுக்காண்டி நெல் போட்டிருக்காங்க. சின்னமனூர் பக்கத்தில் இந்த ஏரியாவில்தான் நெல் அதிகமாக. இந்த பாலம் வந்து முல்லை பெரியார் அந்த தண்ணியில நம்ம வைகை மலை, நான் வைகை மலை அடுத்த வீடியோ இப்ப சின்னமனூருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க. பொங்கலுக்கு வந்து அறுவடை செய்கிறாங்க. நீ பொங்கல் அன்னைக்கு நம்ம கரும்பு வர்றதுல நம்ம ஏரியா கரும்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே பாருங்க, இங்கே ஒரு காளி கோயில் இருக்கு, விநாயகர் சிலையை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்கு. இது பழைய காலத்தில் கட்டின கோயில் தான். இப்போ ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். சின்னமனூர் பார்க்கறது, சைடில் பார்க்கறது வந்து முந்திரி தோப்பு, கருப்பு திராட்சை. எல்லாமே இந்த ஏரியாவில் அதிகமாக விளைச்சல் பண்ணுறது வந்து இந்த கருப்பு திராட்சை. இங்கே வந்து ஒயின் ஃபேக்ட்ரியும் கூட இருக்குது. இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒயின் ஃபேக்ட்ரி ஒன்றோ ரெண்டோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போதான் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வாழைத்தோப்பு செவ்வாய் செவ்வாய் அது என்ன மாப்பிள செவப்பா இருக்கிற பேர் என்னது செவ்வாழையா செவ்வாழை செவ்வாழை தோப்பு அதுக்கப்புறம் லாலிப்பூ அதிகமாக இந்த ஏரியாவில் அதிகமாக விளைச்சல் பண்ணுவாங்க. இந்த ஏரியா வந்து நல்ல அந்த மண் வாகு வந்து நல்ல தெளிவாக இருக்கும் இந்த ஏரியாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் விளையும் காய்கறி இந்த பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து அந்த தோட்டத்துக்கு முன்னாடியே வச்சு அதிகமாக விற்பாங்க இந்த ஏரியாவில். பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி அடிவாரம்? இப்போ நம்ம வந்து சுருளி அருவிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ வந்து சுருளி அருவி ஃபால்ஸ் இங்கே இங்கே தான் போகிறது. இப்போ வந்து இது வந்து ஃபாரஸ்ட்டு கண்ட்ரோலில் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ என்னென்னா கொரோனா டைம் ப்ளஸ்ஸு அதே போல் என்னென்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக சேர்றதுனால வந்து இப்போ தண்ணியும் அதிகமாக வருது. இங்கே வந்து டெய்லியுமே இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ யாரையுமே விடுறதில்லை. தண்ணி சப்போஸ் குறைஞ்சு கொரோனா இஷ்யூலாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த அருவிக்குள்ளே விடுவாங்க. அடுத்து வர்றப்போ இந்த அருவியை கம்பல்சரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சுருளி அருவி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மே இங்கே வந்து அதிகம் சின்ன சின்ன கடைகள் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. எப்போ நான் எதுனாலனா இந்த இறந்தவங்களுக்கு இந்த தவஸ்தம் பண்ண இந்த மாதிரி வந்து புனித ஸ்தலமாக வந்து இந்த சுருளி அருவியாக பார்க்கப்பட்டது. அதனால் இங்கே வந்து அதிகப்படியான மக்கள் இங்கே அதிகமாக வருவாங்க. காசி சொல்கிற மாதிரி அதுக்கு அடுத்த ஒரு காசி ராமேஸ்வரம் அடுத்து சொல்கிறதுனா இந்த சுருளி அருவியை சொல்லுவாங்க. இங்கே வந்து அதிகப்படியான மக்கள் எங்கன்னா வெளியூர்லேருந்து கூட அதிகமாக இங்கே அதிகமாக வருவாங்க. இங்கே வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆயிர சிவலிங்கத்தை போய் பார்க்கலாம். வாங்க போவோம். வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம் ஆயிர சிவலிங்கம். எவ்வளோ சிவலிங்கம் இருக்குன்ற இது லட்சுமி விநாயகர் எல்லாமே கண்ணுக்கு எட்டுற தூரம் ஃபுல்லாமே சிவலிங்கமாக தான் இருக்கு. இது முனிவர் நினைக்கிறேன், தெரியலை எனக்கு யாருங்க. பாருங்க சிவன் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. பாருங்க பாருங்க அங்கிட்டு சிவன் சின்ன சின்ன சிலையாகவே இருக்கு. நந்தி இருக்கு, நந்தி உள்ள சிவலிங்கம் இருக்காரு. சிவன் இருக்காரு. எவ்வளோ பெருசு பாருங்க. அந்த சிவன்லேயே குட்டி குட்டி லிங்கமாக இருக்கு பாருங்க. அந்த சிவன்லேயே குட்டி குட்டி லிங்கமாக இருக்கு பாருங்க. முனிவர் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்காரு. அங்கங்கே ஒவ்வொரு முனிவர்கள் இப்போ வந்து செலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் பேர் கோடிலிங்கம். கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சமயம் தெரியலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முனிவர்கள் இவங்கெல்லாம் முனிவர்களாக இருக்காங்க பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடுத்து அடுத்து பெரிய சிவலிங்கம் தான் இதாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள்.
அப்பா எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. வாங்க நம்ம இந்த பக்கம் சைடில் மேலே ஏறி போய்ப்போம். இது வந்து இப்போ சிவன் லிங்கம் வைக்கிறதுக்காண்டி இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் இதே எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், சிவலிங்கத்துக்காண்டி பாருங்கள் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நந்தீஸ்வரர் மட்டும்தான் இப்போ வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசும் பாருங்க அப்பா, எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க. வியூ அவங்களே பத்த மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்க, சிவலிங்கம் நந்தீஸ்வர் இது சிவலிங்கம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் அதே மாதிரி ஒரு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு வச்சு மேலே ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சிவலிங்கம் கீழே பாருங்கள். மேலே போகிறதுக்கு எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே பார்வதி சிவன் முருகன் விநாயகர் கீழே இருக்கிறவங்களாம் தேவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். உள்ள பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். ஓ விநாயகர் சிலையாக இருக்கு உள்ள. கேமராவுக்கே பத்தலங்க, அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. மறக்காம தேனி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே இந்த சுருளி அருவிக்கு வந்துட்டு அந்த சுருளி அருவியை பார்த்துட்டு நம்ம கோடி லிங்கம் இங்கேயும் வந்து 1000 லிங்கத்துக்கு மேலே இருக்கு. ஆனால் இந்த கோயில் பேர் கோடி லிங்கம். இங்கே இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக சிவலிங்கம் வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, வேலை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோ வேலை நடக்குது உள்ளே. அதே மாதிரி பாருங்கள் சின்ன சின்ன சிவலிங்கமாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கிறவங்களாம் முனிவர்கள் அங்கங்கே வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி முனிவர்கள் இருக்காங்க. அதுவே அங்கே வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா அந்த மேலே ஷெட்டு போடுற வேலை இந்த மாதிரி வேலைலாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கீழே உட்காந்துருந்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷெட்டு வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இவங்க என்ன சமையல்லாம் எனக்கு தெரியலை பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, இந்த சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோ கோயில் இங்கே இருக்கு. இந்த மலைப்பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது நாகம்மா இருக்காங்க. அப்புறம் நாகம்மா சில இருக்கு முன்னாடி, அவங்க இந்த பக்கம் அவங்க நாகம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தர் இருக்கார், பாம்பாட்டி சித்தர் பாருங்க. பாம்பாட்டி சித்தர் வந்து நான் வந்து கொல்லிமலை அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்குறப்பதே பாம்பாட்டி சித்தரை பார்த்துருங்க. அங்கே பாருங்கள் அவரை பாம்பாட்டி சித்தர் எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவர் தான் பாம்பாட்டி சித்தர், எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் ஃபுட் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்க. இந்த
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.